இது ஒரு உண்மை நிகழ்வு. இது அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகளின் கணக்குகளை அடிப்படையாக கொண்டது. வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு ரொம்பவே ஸ்கேரியான ஒரு உண்மை நிகழ்வை பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே காடுகளுக்குள்ள நடந்த மர்மமான உண்மை நிகழ்வுகள் அப்படின்னு இந்த சீரீஸ்ல ரெண்டு வீடியோ பார்த்துருக்கோம். இது எபிசோட் 3. வீடியோ ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கும். கடைசியில பல கேள்விகளை நம்ம கேளுப்போம். ஹெட்செட்ட போட்டு தனியா பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாஃபி தமிழ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த மாதிரி சால்வுட் மற்றும் அன்சால்வுட் கேசஸ் உடைய கிரைம் சீன் போட்டோஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்ல தான் அப்லோட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். டெலிகிராம்ல டாப் 5 தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணி நம்மளுடைய பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க பாதிக்கு பாதி இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நீங்கள் மனசு வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக T5T 1 மில்லியனை ரீச் பண்ணிடும். வீடியோ பார்க்குறீங்க, ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஆல்சோ போன வீடியோவில் நம்ம ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். வீடியோக்கு நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல சீக்ரெட்டான ஒரு இமேஜ் இல்லை அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை நான் காமிப்பேன். அதை கண்டுபிடிச்சு டைம் ஸ்டாம்போட யார் முதல்ல கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிட்டு அவங்களுடைய கமெண்ட்டை அடுத்த வீடியோவில் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ சொன்ன முதல் வீடியோலேயே சதீஷ் அப்படிங்கிறவரு எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிருந்தாரு. வாழ்த்துக்கள் சதீஷ். T5T இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டிங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோவில் ஒரு சீக்ரெட்டான இமேஜ் இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல வரும். கவனமாக பாருங்க. 1953 11 வயதான ஜெரி அப்படிங்கிற ஸ்கூல் படிக்கிற பையன் ரொம்பவே பலவீனமான ஒரு பையனா இருந்திருக்கான். அவன் கூட படிச்ச மற்ற பசங்களை விட ஹைட் ரொம்பவே கம்மியா இருந்திருக்கான். மற்றவங்களை விட ரொம்பவே ஒல்லியா இருந்திருக்கான். இதுல இன்னுமே மோசமா அவனுக்கு ஆஸ்துமாவும் இருந்திருக்கு. ஸோ அதனால அவனால எந்த ஒரு பிசிக்கலான கஷ்டமான வேலைகளையும் பண்ண முடியாது. அப்படி இருந்துமே ஜெரிக்கு வெளியே அவுட்டிங் போகிறது, ஹைக்கிங் போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஆல்சோ அவனுடைய ஸ்கூலில் பாய் ஸ்கவுட்லேயும் ஒரு மெம்பராக இருந்திருக்கான். அதே வருடத்தில் April 25 அவனுடைய ஸ்கவுட் டீம் ராக்கி மவுண்டன் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு ஹைக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஜெரியும் ஜாலியாக கேம்பிங் பண்ணலாம் அப்படின்னு அந்த ட்ரிப்புக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்திருக்கான். ஜெரி, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கவுட் லீடர் அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே ஜாலியாக அந்த மலைப்பகுதிக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே ரொம்பவே கரடு முரடான டீப்பான ஃபாரஸ்டுக்குள்ள என்டர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு அந்த ஸ்கவுட்டுடைய லீடர் எல்லாருமே ஒழுங்காக தான் வந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. அப்போதான் அவங்களுக்கு தெரியுது ஜெரி மிஸ்ஸிங் அப்படின்னு. ரொம்பவே ஷாக்கான அந்த ஸ்கவுட் லீடருக்கு ஜெரி எப்போதிலிருந்து மிஸ்ஸிங் அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரமா நடந்து வந்துட்டு இருக்கோம், எந்த இடத்துல மிஸ் ஆகியிருப்பான் அப்படின்னு தெரியாம கொஞ்ச நேரம் அங்க பக்கத்துல சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா நிலைமை சீரியஸ் ஆகுறத உணர்ந்த அவரு உடனடியா ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கீழே அந்த மலைப்பகுதியுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு, அதாவது எங்க அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அங்க 2 பசங்களை அனுப்பி வைக்கிறாரு. அவங்களும் அங்க போய் நடந்ததை சொல்றாங்க. உடனடியா இது போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணப்படுது. போலீஸும் சீக்கிரமா அங்க ரீச் ஆகுறாங்க. இந்த மாதிரி ஜெரி காணாம போனதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மலைக்கு பக்கத்து டவுன்ல இருக்க மக்கள்
கிட்டத்தட்ட 600 பேர் வாலண்டியரா அந்த அடர்ந்த மலைப்பகுதிக்குள்ள தேட ஆரம்பிக்கிறாங்க. பல மணி நேரங்களா தேடினதுக்கு அப்புறமா அங்க இருந்த எல்லாருமே கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது மோசமா நடக்கிறதுக்குள்ள இன்னைக்கு நைட் ஆகிறதுக்குள்ள எப்படியாவது ஜெரிய கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு ரொம்பவே வேகமா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜெரிய கண்டுபிடிக்க முடியல. ஸோ போலீஸ் பிளட் ஹவுண்ட் அப்படிங்கிற ஒரு நாயை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. நாய் இனங்கள்லேயே பயங்கரமான மோப்ப சக்தி இருக்கிறது இந்த நாய்க்கு தான். முதல்ல இது மான்கள் மற்றும் காட்டு பன்றிகளை மட்டும் வேட்டையாட யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட அபார மோப்ப சக்தியை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி காணாம போனவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி காணாம போனவங்களுடைய ஏதாவது உன்னோட வாசனையை அந்த நாயை நுகர வச்சு அதை கண்டுபிடிக்க சொன்னா அது உடனடியா அந்த வாசத்தை மட்டுமே மோப்பம் பிடிச்சு பெர்ஃபெக்டா கண்டுபிடிக்கிற ஒரு திறமை இருக்கிற நாய். அப்படி அந்த நாய் அங்க வந்த உடனே ஜெரியுடைய வாசனையை மோப்பம் பிடிக்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த நாயை ஹேண்டில் பண்றவரும் ஓகே இது ஜெரியுடைய வாசனையை கண்டுபிடிச்சிருச்சு, ஜெரி எங்க இருக்கான் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு சொல்றாரு. அப்போ அவர் நினைச்சது என்ன அப்படின்னா ஓகே ஒரு 2 கிலோமீட்டர் சர்க்கிள்குள்ளதான் ஜெரி எங்கேயாவது இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றாரு. ஆனா அந்த நாய் ஸ்ட்ரெயிட்டா அந்த காட்டுக்குள்ள இன்னுமே டீப்பா ஓட ஆரம்பிக்குது. தொடர்ந்து 6 மணி நேரமா அந்த நாய் அந்த காட்டுக்குள்ள ஒரே நேர்கோட்டுல ஓடிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல தண்ணி குளம் மாதிரி தேங்கி இருந்திருக்கு. அந்த இடத்துக்கு போய் நின்னு இங்கதான் இருக்கு, நீங்க எனக்கு காமிச்ச வாசனை இங்கதான் இருக்கு, இதுக்கு மேல அந்த வாசனை போகல அப்படிங்கிற மாதிரி நிக்குது. சோ இந்த நாய் கண்டுபிடிச்சிருக்க இந்த குளம் ஜெரி காணாம போன இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் அந்த காட்டுக்குள்ள இன்னுமே டீப்பா இருந்திருக்கு. அந்த நாயை தொடர்ந்து பின்னாடி வந்த சர்ச்சில் ஈடுபட்டிருந்த மக்கள் போலீஸ் அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஏன் இந்த நாய் இவ்வளோ தூரம் ஓடி வந்து இங்கே காமிக்குது? ஜெரி ரொம்பவே வீக்கான அதுவும் ஆஸ்துமா இருக்கிற பையன், எப்படி இவ்வளோ தூரம் மிஸ் ஆகி வந்திருக்க முடியும் அதுவும் இந்த ரஃப்பான வழியில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இருந்தாலுமே ஓகே அப்படின்னு அந்த நாய் காமிச்ச மாதிரி அந்த குளத்துக்குள்ளே முழுவதுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த குளத்தில் அந்த மாதிரி ஜெரி சம்மந்தமான எதுவுமே கிடைக்கல. ஸோ அந்த டாகுடைய ஓனர் ஓகே என்னுடைய நாய் ஏதாவது தப்பு இருக்கும் அப்படின்னு மறுபடியும் ஜெரியுடைய வாசனையை நுகர வைக்கிறாரு. அப்போ அந்த டாக் மறுபடியும் திரும்பி வேற பக்கம் ஓடும் அப்படின்னு பார்த்தா அந்த நாய் எங்கேயும் போகாம இல்ல இங்கதான் இருக்கு, இந்த வாசனை என்னை இங்கதான் கூட்டிட்டு வந்துச்சு, அந்த வாசனை இங்கதான் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி அதே இடத்துலதான் மறுபடியும் நிக்குது. ஆனா அங்கிருந்த எல்லாருமே அந்த டாக் தான் ஏதோ மிஸ்டேக்கா இங்க காமிக்குது அப்படின்னு நினைச்சாங்க. 20 கிலோமீட்டர் தள்ளி இங்க எப்படி ஜெரி வந்திருக்க முடியும் அப்படின்னு மறுபடியுமே திரும்பி போறாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு 8 மணி அளவுல 8 வயதான டேவிட் அப்படிங்கிற பையன் கரெக்டா ஜெரி எங்க காணாம போனானோ அங்க இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்துல ஹார்ஸ் ரைடிங் பிராக்டிஸ்ல இருந்திருக்கான். அப்போ யதார்த்தமா அந்த காட்டுக்குள்ள வேடிக்கை பார்த்துட்டு வரும் பொழுது அங்க இருக்கிற மரங்களுக்கு உள்ள இருந்து ஒரு பையன் டேவிட்டை பார்த்து கையை தூக்கி வேவ் பண்ணி காமிச்சிருக்கான். டேவிட் அந்த பையன்கிட்ட போறான். அங்க போய் பார்த்தா அது ஜெரி அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ ஜெரி நான் என்னுடைய குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட திரும்ப போகணும் அப்படின்னு சொல்றான். அப்போ டேவிட் நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதற்கு ஜெரி இல்ல எனக்கு தெரியல, நேற்று நான் என்னுடைய குரூப் கூட தான் வந்தேன், இப்போ அவங்க கிட்ட நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதற்கு டேவிட் ஓகே நீ அவங்க கூட தான் வந்த அப்படின்னா அவங்க கூட தான் இருந்த அப்படின்னா எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதற்கு ஜெரி இல்ல எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகம் இருக்கிறது எல்லாமே நான் ஒரு மரத்துக்கு அடியில படுத்து தூங்கினது மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். இந்த விஷயம் ஜெரியை தேடுறவங்க காதுகளுக்கு போகுது. அப்போ ஜெரிய கண்டுபிடிச்ச யாராலையுமே கொஞ்சம் கூட நம்ப முடியல. ஏன் அப்படின்னா நேத்து அந்த 20 கிலோமீட்டர் தூரத்தையே ஜெரி கண்டிப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இப்போ ஜெரி காணாம போன இடத்துல இருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கறத நினைச்சு ஆச்சரியப்படுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த 50 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஏர் டிஸ்டன்ஸ். அதாவது ஜெரி காணாமல் போன இடத்துலேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வரைக்குமே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனை வரைஞ்சோம் அப்படின்னா அந்த லைனுடைய டிஸ்டன்ஸ் 50 கிலோமீட்டர். ஆனால் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே டீப்பாக போகிறப்ப வழி எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, கொஞ்சம் தூரமாக நேராக போக வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா வளைஞ்சு நெளிஞ்சு நிறைய கரடு முரடான வழியில் போயாகணும். அப்படி பார்க்கும் பொழுது ஜெரி காணாமல் போன இடத்துலேருந்து ஜெரி கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துடைய தூரம்
15 கிலோமீட்டராவது இருக்கணும் அப்படின்னு சர்ச் பண்ணவங்க போலீஸ் ஆபீசர்ஸ் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இப்போ இங்க நம்மளுக்கு வர்ற மில்லியன் டாலர் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, எப்படி ஜெரி அவ்வளவு தூரத்தை கிராஸ் பண்ணான் அப்படிங்கிறது தான். ஸோ போலீஸும் இதே கேள்வியை தான் ஜெரி கிட்ட கேட்குறாங்க. அதற்கு ஜெரி சொன்ன பதில் எல்லாமே, நான் ஒரு மரத்துக்கு அடியில் படுத்திருந்தேன், அப்போ எந்திரிச்சு பார்க்கும் பொழுது ரொம்பவே இருட்டா இருந்துச்சு, என்னை சுற்றி இருந்த மரங்களுக்கு பின்னாடி இருந்து நிறைய அனிமல்ஸ் ஒளிஞ்சிருந்து என்னை பார்க்குற மாதிரி அதோடைய கண்கள் மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. அதை பார்த்து எனக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. அது என்னை ஏதாவது பண்ணிடுமோ அப்படின்னு பயந்து அங்கிருந்து நான் நடக்க ஆரம்பிச்சேன். ஆனால் அந்த அனிமல்ஸ் என்னை எதுவுமே பண்ணலை. அதே மாதிரி அது எந்த மாதிரியான அனிமல்ஸ் அப்படினும் எனக்கு தெரியல. நான் தொடர்ந்து நடந்துட்டே இருந்தேன், ஆனா என்ன எதுவுமே பண்ணல அப்படினு இன்னுமே பயத்தோட நடுக்கத்தோட பதில் சொல்றான். ஆனால் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எதிர்பார்த்த பதிலை ஜெரி சொல்லலை. ஸோ போலீஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓகே இன்னும் ஜெரி பயத்தில் தான் இருக்கான், அதான் இப்படி சொல்கிறான் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ ஜெரியை யாராவது கடத்தி இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனால் நினச்சி பாருங்க, அந்த அளவுக்கு கேபபிள் யாருக்கு இருக்க முடியும்? ஒரு 11 பையனை யாருக்குமே தெரியாமல் தூக்கிட்டு முதல்ல அந்த குளம் இருக்கிற இடத்துக்கு 20 கிலோமீட்டர் போயிட்டு அதுக்கப்புறமா ஆப்போசிட் டைரக்ஷனில் அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி அந்த காட்டுக்குள்ளே அந்த இருட்டில் டோட்டலாக 80 கிலோமீட்டர் எப்படி போக முடியும்? இது கண்டிப்பா ஒரு மனிதனால சாத்தியமாகுமா? சரி ஓகே, அப்படிதான் பண்ணாங்க அப்படினு வெச்சிட்டாலுமே இது எல்லாமே எதுக்காக பண்ணாங்க? ஏன் இது எதுவுமே ஜெரிக்கு ஞாபகம் இல்ல? ஓகே, அப்படி மனுஷங்க பண்ணல அப்படினா இத பண்ணது யாரு? இந்த மாதிரி காடுகுளுக்குள்ள நடந்த மர்மமான விஷயங்கள்ல கடைசியில தெளிவான பதில் கிடைக்கிறதுக்கு பதிலா எக்கச்சக்கமான கேள்விகளை தான் நமக்கு விட்டுட்டு போகுது. இன்னைக்கு வீடியோல இருக்கிற சீக்ரெட்டை நீங்க கண்டுபிடிச்சிருந்தா டைம் ஸ்டாம்போட உடனே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி முதல்ல பண்றவங்களுடைய கமெண்ட்டை பின் பண்ணிட்டு அடுத்த வீடியோல அவங்களை இன்ஃபார்ம் பண்ணுவேன். சோ ஜெரிக்கு என்ன ஆகிருக்கும் அப்படின்ட்டு நீங்க திங்க் பண்றீங்க? எப்படி அவ்வளோ டிஸ்டன்ஸை ஒரு வீக்கான பையன் கவர் பண்ணிருப்பான்? இந்த மாதிரி த்ரில்லிங்கான மிஸ்ட்ரி நிகழ்வுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பை.